எதிர்பார்ப்புகளை எகிரவத்த அஜித் சங்கர் இணையும் பிரம்மாண்ட படம். அஜித் நடிக்கும் அடுத்த படத்தின் இயக்குனர் யார் என்பது குறித்து தகவல்கள் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன. துணிவு படத்தின் வெற்றியை தொடர்ந்து அஜித் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நடிப்பார் என்று முன்பு அறிவிக்கப்பட்டது. ஆனால் விக்னேஷ் சிவன் அஜித்துக்காக உருவாக்கிய கதைகள் அவருக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் திருப்தி அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. விக்னேஷ் சிவன் இதுவரை இயக்கிய படங்கள் ரொமான்டிக் காமெடி ஜானரில் பெரும்பாலும் அமைந்திருக்கும். ஆனால் அஜித் ரசிகர்கள் அவரிடமிருந்து முழுக்க முழுக்க ஆக்ஷன் படத்தை எதிர்பார்த்ததால் விக்னேஷ் சிவன் சரியாக தேர்வாக இருப்பாரா என்று கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்தது. இந்த நிலையில் அஜித் படத்திலிருந்து விக்னேஷ் சிவனை விலக்கி இருப்பதாக தகவல்கள் கடந்த சில நாட்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் ஆக்ஷன் படங்களுக்கு பெயர் போன இயக்குனர் மகிழ் திருமேனி அஜித் படத்தை இயக்குவார் என்று தற்போது தகவல்கள் பரவியுள்ளன. மகிழ் திருமேனி இயக்கத்தில் சமீபத்தில் வெளிவந்த உதயநிதியின் கழக தலைவன் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது. அவரது இயக்கத்தில் முன்பு வெளிவந்த படம் மிகாமன், தடையற்ற தடம் உள்ளிட்ட படங்கள் ரசிகர்களின் கவனத்தை பெற்றன. குறிப்பாக போதைப் பொருள் கடத்தல் மற்றும் வியாபாரத்தை மையமாக கொண்டு நிழலுலக படமாக எடுக்கப்பட்ட மிகாமன் திரைப்படம் விமர்சன ரீதியில் பாராட்டுகளை பெற்றது. இந்நிலையில் அஜித்தின் அடுத்த பட இயக்குனர் குறித்து லைகா நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ரசிகர்களை எதிர்பார்த்துள்ளனர். அது மட்டுமின்றி அஜித் விக்னேஷ் சிவனையும் கைவிடவில்லை என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது மகிழ் திருமேனியுடன் AK-62 படத்தை முடித்த கையோடு AK-63 படத்தில் விக்னேஷ் சிவனுடன் அஜித் கை கோர்க்க உள்ளார். அந்த படத்தையும் லைகா தான் தயாரிக்க இருக்கிறது. லைகா அஜித்துடன் 3 படங்களில் இணைய இருக்கிறார்கள். இதனால் 3வது படம் ஷாருக் கானுடன் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பிரம்மாண்ட இயக்குனர் ஒருவருடன் அஜித் கூட்டணி போடுவது சில காலமாக தள்ளி போய் கொண்டே இருந்தது. அதாவது இயக்குனர் சங்கர், ரஜினி, கமல், விஜய் என முன்னணி இயக்குனர்களுடன் பணியாற்றி விட்டார். ஆனால் அஜித்துடன் தற்போது வர இணைந்து படம் பண்ணும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏற்கனவே சங்கர் அஜித்துக்கு ஒரு கதை சொல்லி உள்ளாராம். ஆகையால் AK-63 படத்தை சங்கர் இயக்குவதற்காக வாய்ப்பு இருப்பதாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகி உள்ளது. அது மட்டுமின்றி தற்போது சங்கர் ராம் சரணை வைத்து RC-15 படத்தை இயக்கி வருகிறார். தமிழில் உலகநாயகன் கமல்ஹாசனை வைத்து இந்தியன் 2 படத்தை இயக்கி வருகிறார். இந்த 2 படங்களுமே தற்போது முடியும் தருவாயில் உள்ளதால் அடுத்த படத்திற்கான யோசனையில் சங்கர் இருக்கிறாராம். ஆகையால் அடுத்ததாக முதல் முறையாக அஜித் சங்கர் கூட்டணியில் படம் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் இருவரும் இணையும் படத்தின் பட்ஜெட் தாறுமாறாக இருக்கும் என கூறப்பட்டு வருகிறது.